புள்ளிகளும் எழுத்துக்களும். இந்த புள்ளி அப்படிங்கறத எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஏகார ஓகார குறி எழுத்துக்களை குறிக்க என்ன பண்ணாங்க, எழுத்துக்களின் மேல் என்ன பண்ணாங்க, புள்ளி வைக்க தொடங்கினாங்க. அது வந்து அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. எதுக்கு, ஏகார ஓகார குறில் எழுத்துக்களை வந்து குறிப்பதற்காக என்ன பண்ணாங்க, எழுத்துக்களின் மேல ஒரு புள்ளி வச்சாங்க. மெய் எழுத்துன்னு சொல்ற இல்லையா, அது வந்து வழக்கமா இருந்துச்சு அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து தொல்காப்பியர் காலம் முதல் இருந்ததாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த ஏகார ஓகார குறியில் எழுத்துக்கு வந்து புள்ளி வைக்கக்கூடிய வழக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, எது என எழுதப்பட்டால் எது என்றும் ஏது என்றும் எப்படி வரும் அப்படிங்கிற உதாரணமா காட்டியிருக்காங்க. அடுத்தது அகர வரிசைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை என்னவா இருந்துச்சு, நெடிலாக கருதப்பட்டுச்சு. அதாவது அகர வரிசையில வந்து உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க அடுத்துல பக்க புள்ளி இடப்பட்டால், அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி விட்டுச்சுன்னா அது என்னவா கருதுனாங்க அந்த காலத்துலனா, நெடில் எழுத்தாக கருதுனாங்க. க கா அதுக்கு பக்கத்துலயே கா த தா அப்படி வந்து பயன்படுத்தினாங்க. ஐகார எழுத்துக்களை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இரட்டை புள்ளி இட்டனர், இரட்டை புள்ளிகளையும் க கை ஏகார வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கும் என்ன பண்ணாங்க, இரு புள்ளிகளை இரட்டை புள்ளிகளையே பயன்படுத்தினாங்க. ஓகார வரிசையில எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி புள்ளி வடிவத்துல என்ன பண்ணாங்க, எழுத்துக்களையும் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாற்றம் இதுல பாத்தீங்கன்னா, நெடிலை குறிப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒற்றை புள்ளிகளுக்கு பதிலாக, ஒற்றை புள்ளின்னா என்ன, ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைய அதுக்கு பதிலாக இந்த காலத்துல துணைக்கால், நெடிலை குறிப்பதற்கு துணைக்கால், துணைக்கால் போட்டையடா இந்த இடத்துல துணைக்கால் வரணும்ல, காப்பகத்துல துணைக்கால் வரணும்ல அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்ப நெடிலுக்கு நெடிலை குறிப்பதற்காக ஒற்றை புள்ளிக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, துணைக்காலை பயன்படுத்தினாங்க அப்படின்னு. ஐகார உயிர்மை எழுத்து குறிப்பதற்கு என்ன பண்ணாங்க பாத்துங்க, குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிகளுக்கு பதிலாக, ஐகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு, இரட்டை கொம்புன்னு சொல்லுவா இல்லையா, அதை கூட ஐ பயன்படுத்தப்பட்டதாக சொல்றாங்க. ஓகார உயிர்மை எழுத்து குறிக்க என்ன பண்ணாங்க, எழுத்துக்களுக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல என்ன பண்ணாங்க, கொம்பு கால், கொம்பு கால், டே கொம்பு குடுறா கால் குடுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எழுத்தை பயன்படுத்தினாங்க. குற்றியழுகிற எழுத்துக்களின் மேல் என்ன பண்ணாங்க, புள்ளியிடும் வழக்கம் இந்த காலத்தில் என்ன பண்ணல, வழக்கொழிந்து விட்டது. அந்த புள்ளி வைக்கிற இது வழக்கொழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாரு, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. இது வந்து எதுக்கு இந்த தேவை அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு வடிவ வளர்ச்சி மாறிட்டே வந்துச்சுன்னா தமிழ் மொழி வந்து ஒரு நிலையான எழுத்தா இருக்காது, குழந்தைகளுக்கும் படிப்பது சிரமம். ஒரு நிலையான எழுத்து கண்டிப்பா தேவை, அப்படி இருந்தாதான் இன்னும் நம்ம மொழியை வந்து நிலை பெற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒட்டை புள்ளி இரட்டை புள்ளி காலு கொம்புங்கிறதுக்கு பதிலா நம்ம நிலையான எழுத்து வரணும், ஓலையில எழுத வேண்டாம், கல்வெட்டுக்களில் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுக்களிலும் என்ன பண்ணாங்க, புள்ளி பெறும் எழுத்துக்கள் எழுதும் போது அவை வந்து என்ன ஆயிடுச்சு, சிதைவிடும் என்பதால், அப்படி சிதைஞ்சு போயிடும், மாறிடும், அழிஞ்சு போயிரும்னு கூட நினைச்சிருக்கலாம். புள்ளி எழுத்துக்கள் எதுல,
கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் எழுந்தபோது புள்ளி இடாம என்ன பண்ணாங்க எழுதினாங்க பக்கத்துல புள்ளியே வைக்காம எழுதினாங்க ஓலை சுவட்டில் என்ன பண்ணாங்க நிறுத்த குறிகளும் பத்தி பிரித்தலும் என்ன பண்ணிச்சு கிடையாது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப்னு சொல்லி சொல்லுவோம்லையா அந்த கமா ஃபுல் ஸ்டாப் அந்த நிறுத்த குறி எல்லாம் இல்லாம பேராகிராஃப் இல்லாம இடம் பெற்றுச்சு கிடையாது அப்படினு சொல்றாங்க புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் என்ன பண்ணாங்க புள்ளி தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா என சொல்லி உணர வேண்டிய நிலை இருந்தது இதனால படிப்பவர்களுக்கு என்னவா இருந்துச்சா பெரிதோ கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப இடையூறாக இருந்தது அத குறிலா நெடிலா அது புள்ளி வச்ச எழுத்தா சில டைம்ல கேட்பாங்கல்ல ஏன் இங்க புள்ளி வச்சிருக்கிறா இல்லையா டே இங்க கால் இழுத்துட்டு இருக்கிறியா சுழிச்சு விட்டு இருக்கியா இல்லையா இது குறிலா நெடிலான்னு சொல்லி படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க கண்டு குறிலா நெடிலா புள்ளி வச்சு எழுத்தான்னு சொல்லி அந்த பார்ப்பதற்கு அந்த காலத்துல கஷ்டமா இருந்துச்சு அதனால எழுத்து சீர்திருத்தம் கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு இப்ப எழுத்து சீர்திருத்தம் இப்ப தமிழ் மொழியில தமிழ் எழுத்துக்கள்ல வந்து மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தம் தேவைப்பட்டுச்சு இல்லையா அப்ப இந்த சீர்திருத்தத்தை செய்பவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் ஏகார ஓகார வரிசையை வந்து எழுத்துக்களில் என்ன பண்ணாரு புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வந்து அவர் என்ன பண்ணாரு கலைந்தார் ஏகார ஓகார எழுத்துக்கள்ல எல்லாம் அந்த வரிசைகள்ல வரும் எழுத்துக்கள்ல புள்ளிகளால் வைக்கப்பட்டதுல வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு இல்லையா குறிலா நெடிலா புள்ளி வச்சு எழுத்தாலாம் கண்டுபிடிப்பதற்கு அந்த குழப்பத்தை யாரு போக்குனாரு அப்படின்னா வீரமா முனிவர் கண்டிப்பா போக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்ப எழுத்திற்கு என்ன பண்ணாரு கீழ்கோடிட்டு என்ன பண்ணாரு எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு என்ன பண்ணாரு ஓ என்னும் என்ன பண்ணாரு எழுத்தாகவும் உருவாக்கி கொடுத்தவர் யாருப்பா வீரமாமுனிவர் அதே போல என்ன பண்ணாரு ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை வந்து குறிப்பதற்கு என்ன பண்ணாரு இரட்டை கொம்பு ஏ இரட்டை கொம்புடன் என்ன பண்ணாரு கால் சேர்த்து ஓ புதிய வரி வடிவத்தை என்ன பண்ணாரு அறிமுகப்படுத்தியவர் யாரு வீரமா முனிவர் அப்ப இந்த வீரமா முனிவரனுடைய எழுத்து சீர்திருத்தத்தை இலங்கை கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க என்னென்ன எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறது அப்புறம் வீரமா முனிவருக்கு அப்புறம் யாரு எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னா பெரியார் அதை பாருங்க பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பெரியாரினுடைய எழுத்து சீர்திருத்தம் அப்ப 20ஆம் நூற்றாண்டுல நூற்றாண்டு வரை என்ன பண்ணாங்க நா ரா நா ஆகிய எழுத்துக்களை வந்து என்ன பண்ணாங்க நா ட்ரா நா என எழுதுனாங்க இல்லையா அந்த மாதிரி நை ழை ழை ஐ என ஆகிய எழுத்துக்களை வந்து என்ன பண்ணாங்க நை ழை நை என எழுதினர் இவற்றை அச்சுக்கு கோட்பாடாக என்ன பண்ணாங்க இவ்வெழுத்துக்களுக்கு அச்சிடுவதற்காக என்ன பண்ணாங்க தனி அச்சுக்கள் உருவாக்க வேண்டி இருந்தது இந்த எழுத்துக்களை எல்லாம் நை ழை இந்த எழுத்துக்களை எல்லாம் உருவாக்குவதற்கு என்ன ஆயிடுச்சா தனி அச்சுக்கள் வந்து தேவைப்பட்டு அப்ப இந்த குறியீடுகளை வந்து நீக்கி தந்தை பெரியார் என்ன பண்ணாரு எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அவரது எழுத்துக்கள் தான் என்னவா இருந்துச்சா அவருடைய எழுத்து சீர்திருத்தங்கள் தான் சில ஏற்கப்பட்டதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் அரசால் என்ன பண்ணாங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது கடைசியா யாருடைய எழுத்து சீர்திருத்தம் பெரியாரினுடைய எழுத்து சீர்திருத்தம் தான் தமிழகத்துல வந்து அரசால் வந்து நடைமுறைக்கு கொண்டு அதுக்கப்புறம் தான் இந்த எழுத்து தான் கடைசி வரைக்கு அப்படின்னு சொல்லி பழைய வரி வடிவம் சீர்திருத்த வடிவம் அப்படிங்கிற டேப்லர் காலத்துல நம்ம பார்த்தோம்னா அது நிறைய தெரியும்
நாம என்ன அதை எழுதி பார்த்து காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் என்ன பண்ணாங்க எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டது அதாவது காலந்தோறும் புதிய புதிய வரிவடிவ வளர்ச்சியின் காரணமாக தான் பிற மொழி பேசுபவர்கள் கூட தமிழ் மொழியை வந்து எளிதாக கற்கும் நிலை ஏற்பட்டதாக ஒரு காரணம் இருக்குது தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்ற மொழியாகவும் இருக்குது அப்படிங்கறது நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நம் தமிழ் மொழியில் எவ்வளவு சீர்திருத்தங்கள் வந்தாலும் நிலையான மொழி என்ன மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி என்றும் இளமையான கணினி தமிழாக இருக்குது இதை நீ நல்லா படிச்சு பாரு இதுல உனக்கு ஒவ்வொரு லைனா அண்டர்லைன் பண்ணிப்படி வாய் விட்டு படிக்கும் போது உனக்கு எழுத்து பிழை வராது வாசிப்பு திறனும் அதிகமாகும் இதுக்குரிய கேள்வி பதில நான் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு தர்றேன் நன்றாக படித்து வாழ்வில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்